1806 வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா. தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள். நாள் செப்டம்பர் 29, 2024. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அன்பகம் தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. அவருடைய வரலாறு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்திருக்கிறாரு சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நிறையா பேர்ட்ட வசூல் ஆட்டையை போட்டிருக்காரு. இந்த சாதி பெருமை பேசக்கூடியவங்ககிட்ட பூராமே அவங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அவங்ககிட்ட பூரா காசை வசூல் பண்ணி படம் எடுக்கிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்ட்ட ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆகிருக்காப்புல பல இடத்துல. லாட்ஜில் வந்து சில வைத்தியர்கள் இருப்பான், முறைப்படி ஹாஸ்பிட்டல் கட்டியும் பல வைத்தியர் இருப்பான். லாட்ஜ் வைத்தியர்கள் சொல்லி ஒவ்வொரு ஊராக சில வந்து சித்த வைத்தியம் அப்படி இப்படி சொல்லி ஒரு லாட்ஜ் டாக்டர் ஒரு குரூப் போவான். அவன் என்ன பண்ணுவானா, உங்கள் ரகசிய பிரச்சனைக்கு நான் தீர்வு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பயத்தில் இருக்கிறவன்ட்ட பணத்தை பறிக்கிறது. லாட்ஜ் டாக்டர்கள் செக்ஸாலஜி டாக்டர்னு சொன்ன சொல்லிக்கிருவான். அது மாதிரி ஒரு லாட்ஜ் என்ன பண்ணுவான்னா, 50 ரூபாய்க்கு வந்து சாதாரணமாக சித்த மருத்துவ வந்து ஹாஸ்பிட்டலில் விற்கக்கூடிய 50 ரூபா லேகியத்தை ஆண்மை குறைவுன்னு நம்புகிற ஒருத்தனை, பதட்டமாக இருக்கிற ஒருத்தன்ட்ட 5000 ரூபாய் பிடிக்கிறான். 50 ரூபா டப்பாயை கொடுத்து இதே வேலையை சினிமாவில் பண்ணவர் தான் நம்ம ஜி மோகன்ஜிக்கு முதலில் வந்து ஒரு முறையாக திரைப்படம் எடுக்கவே தெரியாது. படம் ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் அந்த படம் பார்க்கும் தகுதியில் கிடையாது, அதற்கு ஒரு திரைமொழியே கிடையாது. இல்லை டீஷர்ட் கண்ணாடி போட்டுன்னு வந்தால் கூலிங் கிளாஸ் போட்டால் வந்து ஒரே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் ஒரு டீஷர்ட் போட்டால் ஒரு பொண்ணு புறப்பட்டு போயிடுவானா, என்ன லட்சணத்தில் அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை தன் சொந்த சாதியின் மீது இவ்வளவு இழிவான விமர்சனங்களை மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சியத்து போனால் யார் மேலே போடும், தாமில் தானே போடும். தன் சமூகத்தினுடைய பெண்கள் யாரோ ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போடுறாங்கிறதுனாலையும் யாரோ ஒருவன் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறாங்கிறதுனாலையும் வந்து புறப்பட்டு ஓடி போயிடுவாளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குல. இப்போ அது அந்த பெண்களை இழிவுபடுத்துவதா அல்லது அந்த கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் போட்ட ஆண்களை இழிவுபடுத்துவதான் கேட்டால், தன் சமூகத்தின் பெண்களைத்தான் அது இழிவுபடுத்துகிறது. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அல்ல, கருத்தடை மாத்திரைகளை கலந்தார்கள் என்கிற பொய்க்கு எதிரானது. இது கருத்தே கிடையாது, இதுக்கு பேர் வதந்தி, இதுக்கு பேர் புழுகு மூட்டை, இதுக்கு பேர் அயோக்கியத்தனம், நாய்த்தோல் அடி கட்டின அயோக்கியத்தனம். இது மாதிரி அவதூறுகளை பரப்புகிறவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். நிச்சயமாக ஒருபோதும் வந்து ஒரு மாரி செல்வராஜை போலவோ, ஒரு பா ரஞ்சித்தை போலவோ, இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ரப்பர் பந்தை போலவோ ஒரு மகத்தான படத்தை எடுப்பதற்கு துப்பில்லாதவன் போலியாக வசூல் செய்து மக்களை ஏமாற்றி தன் சொந்த சமூகத்தை ஏமாத்துறவன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் ஏமாத்துறது பட்டியல் இனத்தை அல்ல, தமிழ் மக்களை அல்ல, அவன் எந்த சமூகத்தை வந்து பேசுகிறானோ அந்த சமூகத்தினுடைய பெண்களை கொச்சைப்படுத்தி அந்த சமூகத்தின் ஆண்களிடத்திலும் காசை ஆட்டையை போடுற ஒரு அயோக்கியனை, பொய் சொல்கிறவனை, ஒரு வதந்தி பரப்புகிறவனை, அவதூறு பரப்புகிறவனை, கலவர நோக்கத்தோடு சுற்றித் திரிகிறவனை சரியாக காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறைக்கு என்னுடைய சல்யூட். அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மோகன்ஜி சத்திரியன் என்று அழைக்கப்படுகிற மோகன்ஜி அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3 வெற்றி படங்களை கொடுத்ததாக நம்பிக்கொண்டிருந்தவர் அவர் திடீரென்று வேறு பாதைக்கு சென்று என்ன பேசியிருக்காருனா, பழனி பஞ்சாமதத்தில் கருத்தடை மாத்திரைகளை கலந்து விட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த திருப்பதி லட்டில் வந்து அந்த கொழுப்பு அந்த செய்தி தொடர்பாக பேசுறதுல இப்படி பேசிட்டாரு. கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க, தொடர்ந்து அரசியல் பேச்சுகள்ட்டு அவர் நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருந்தார், இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? மோகன்ஜிக்கு முதலில் வந்து ஒரு முறையாக திரைப்படம் எடுக்கவே தெரியாது. படம் ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் அந்த படம் பார்க்கும் தகுதியில் கிடையாது, அதற்கு ஒரு திரைமொழியே கிடையாது. ஏனென்றால் எந்த கலைப்படைப்புமே மகத்தான உணர்வுகளால் தான் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து காலத்தால் அழியாத ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஓவியம் சிற்பம் எல்லாமே ஒரு உன்னதத்தின் அடையாளம் தான். எப்போவும் மனித குலம் எல்லாவற்றிற்குமான பொதுமைப்படுத்தப்பட்ட விஷயங்களில் இருந்துதான் அற்புதமான படைப்புகள் வந்து தோன்றும். காலம்பூரா வந்து கொண்டாடப்படுகிற படைப்புகளாக எத்தனையோ படைப்புகளை வந்து நினைவில் வைத்துக்குவாங்க ரசிகர்கள், கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. கலைஞர்கள் மறைந்து விடுகிறார்கள், ஆனால் அவருடைய கலைப்படைப்பு மறைவதே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பராசக்தியையும் ஒரு இரத்த கண்ணீரையும் கடந்த காலத்தில் இருக்கிறவர்கள் நினைவு கொள்வாங்க, ஒரு முள்ளுமலரையும் ஒரு உதிரிப்பூக்களையும் நினைவு கொள்வாங்க, ஒரு கிழக்குச்சி மேலே ஒரு கருத்தமாக நினைவு கொள்வாங்க. எல்லா காலத்திலையும் நினைவில் நிற்கக்கூடிய படைப்புகள், ஒரு வீடு, ஒரு சந்தியா ராகம், 3 பிறை, இத்தனையோ படைப்புகள் உண்டு, மகத்தான படைப்புகள், கலைப்படைப்புகள் உண்டு. அப்படி ஏதாவது ஒரு படத்தை ஒரு குறும்படம் எடுக்கிறவனுக்கு உண்டாக்குகிற அதிர்வை கூட உண்டாக்காமல் உன் பொண்ணு வந்து திடீர்னு ஓடி போயிட்டானா என்ன பண்ணுவ, உன் பொண்ணை வந்து ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ, லவ் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ,
லவ் பண்ணுறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாடக காதலை தான் எதிர்க்கிறது. ரெண்டும் ஒன்று தான், உலகத்திலேயே எந்த முட்டாளுக்குமே வந்து புரியாத ஒரு விஷயம்னா, இந்த உலகத்தில் ஒருவனுக்கு எப்போது காதல் வரும்னு எவனுக்குமே தெரியாது. நீங்கள் ஜாதகத்தில் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஒருத்தனுக்கு எப்போது காதல் வரும், எப்போது வந்து ஒரு ஒரு உலகத்தில் எத்தனையோ கோடி ஆண்களும் பெண்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் காதல் வருவதில்லை. நான் சொல்கிறேன், குடும்பம் நடத்துகிற கணவன் மனைவிக்குள்ளே கூட காதல் இல்லை பல பேருக்கு. இல்லை டிஷர்ட் கண்ணாடி போட்டுன்னு வந்தால் கூலிங் கிளாஸ் போட்டால் வந்து ஒரே ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் ஒரு டிஷர்ட் போட்டால் ஒரு பொண்ணு புறப்பட்டு போயிடுவானா, என்ன லட்சணத்தில் அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதில் தன் சொந்த சாதியின் மீது இவ்வளவு இழிவான விமர்சனங்களை மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சியத்து போனால் யார் மேலே போடும், தான் மேலே தானே போடும். தன் சமூகத்தினுடைய பெண்கள் யாரோ ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போடுறாங்கிறதுனாலையும் யாரோ ஒருவன் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறாங்கிறதுனாலையும் வந்து புறப்பட்டு ஓடி போயிடுவாளுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ அது அந்த பெண்களை இழிவுபடுத்துவதா அல்லது இந்த கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் போட்ட ஆண்களை இழிவுபடுத்துவதான்னு கேட்டால், தன் சமூகத்தின் பெண்களைத்தான் அது இழிவுபடுத்துகிறது. ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை விடவும் அறிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் எல்லா விஷயத்துலையுமே. நமக்கு தெரியும், எல்லா முறையுமே ப்ளஸ் டூவில் டென்த்தில் எல்லாம் மார்க் வாங்குறது இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% தேர்ச்சி அடையக்கூடிய இடத்துல இப்போ பெண்கள் தான் இருப்பாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மகனும் மகளும் இருந்தால் மகன் தான் அதிகமாக படிக்கிறான் பல இடங்களில், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க. இவன் வந்து இடையில ஊரை சுத்த போயிடுவான், கொஞ்சம் மார்க் போயிடும். இதுதான் சில கிண்டலாக கூட சொல்லுவாங்க, மதிப்பெண் அதுக்குள்ளேயே ஒரு பெண் இருக்குது, அதுதான் பெண்கள் கூடுதலாக படிக்கிறாங்கம்பாங்க. இயல்பாகவே பெண்கள் வந்து புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. அந்த பெண்களை கொச்சப்படுத்துகிற விதமாக யார் கூடயாவது ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அது யாரையெல்லாம் நாடக காதல்னு சொல்கிறான்னா, காதலுக்காக எவன் உயிரை கொடுக்குறானோ அவனை போய் நாடக காதல்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சான் பாருங்கள். அவன் வேறு யாரும் கிடையாது, லவ் ஜிகாத்னு ஒன்றை கண்டுபிடிச்சான் இல்லையா, அதை தமிழ் படுத்திட்டேன்னா நாடக காதல். என்ன செய்யறேன்னா, பாஜகக்காரன் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பான், அதை பாமக பின்னாடி வந்து அதை பின்பற்றினாங்க. என்ன அப்படின்னா, வந்து இஸ்லாமிய ஆண்கள் வந்து இந்து பெண்களை காதலித்து மதமாற்றுவதன் வழியாக அவங்க பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக மாறிடுவாங்க. ஏற்கனவே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, பல நெருக்கடி இருக்கிறது. அவனுக்கு வந்து ஏற்கனவே இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற அவனை வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அகதிகள் முகாமில் அடைக்கிறதுக்கு சட்டம் போடுறான். ஹிட்லரை போல சிந்திக்கிற ஆட்சியாளர்கள் சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுக்கு வக்ஃப் வாரிய சட்டத்தை திருத்த சட்டம்னு கொண்டு வர்றான். இப்படியெல்லாம் பல வகையான நெருக்கடிகளுக்குள்ள ஆளாகக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்தான், லவ் ஜிகாத் பண்ணுதான். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதான்னு உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறது தவறான கருத்துன்னு. அதையே இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறான்னா, நாடக காதல் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து இடைநிலை சாதிக்காரங்க வந்து, பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரங்க வந்து அந்த பெண்கள் வந்து ரொம்ப சொத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்று ஒரு பொய்யான வதந்தியை உருவாக்குவதன் மூலமாக தலித் அல்லாதவர்களை வந்து ஒருங்கிணைப்பதற்கு ஒரு கூட்டமைப்பை ராமதாஸ் உருவாக்கினார். அதையே ஒருத்தர் சினிமா எடுத்து உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் அந்த மோகன்ஜியினுடைய வரலாறு. மோகன்ஜிக்கு ஒழுங்காக படம் எடுக்க தெரியாது. மோகன்ஜின்னு மரியாதையாக சொல்கிறீங்களா அவரை? இல்லை, அவரே அவருக்கு சூட்டி கொண்ட பேர் ஜிங்கிறது வந்து இனிஷியல். அவர் ஒரு இனிஷியலாக அவரே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இங்கே மோகன்னா லூசு மோகன் ஒரு ஆள் இருந்தார் கடந்த காலத்தில், மைக்கு மோகன் ஒரு ஆள் இருந்தார். இவர் எந்த மோகன்னு தெரியாது இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய அறிவாளினா, நீங்கள் புத்தகம்லாம் படிப்பீங்களான்னு ஒரு நேர்காணலில் கேட்டாங்க. ஆமாம், நான் நிறையா வாசிப்பேன் அப்படின்னு சொன்னார். என்ன வாசிப்பேன்னு கேட்டதுக்கு, நான் டெய்லி தினத்தந்தி படிக்கிறேன். நான் அப்போ அதில் வரக்கூடிய அந்த சிந்துபாத்து தொடர் மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுட்டு, இதுதான் வந்து கதை, இதுதான் நாலேஜ்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப விவரமான ஒரு ஆளாகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய வரலாறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி வந்திருக்கிறாரு சினிமாக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நிறையா பேர்கிட்ட வசூல் ஆட்டையை போட்டிருக்காரு. இந்த சாதி பெருமை பேசக்கூடியவங்கிட்ட பூராமே, அவங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அவங்கிட்ட பூரா காசை வசூல் பண்ணி படம் எடுக்கிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்கிட்ட ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிருக்காப்புல பல இடத்துல. க்ரௌட் கொஞ்சம் பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க க்ரௌட் ஃபண்டுங்கிற பேரில். க்ரௌட் ஃபண்டில் வந்து நல்ல படம் எடுக்கலாம். பெண்களுக்கு எதிரான படம், சொந்த சமூகத்தினுடைய பெண்களை கொச்சைப்படுத்துகிற படத்தை வந்து அவர் எடுத்து இது மூலமாக ஏதாவது அதிர்வு உண்டாக்க முடியுமா? எத்தனையோ படங்கள் வருகிறது இல்லை, அந்த சாதியில் இருக்கிறவங்களே அதை கொண்டாடுறாங்களே. அதுங்க, எல்லா தகப்பனுக்குமே வயசுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது திருமணம் நடந்துவிடக்கூடாது, காதல் வசப்பட்டு கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கு. அதை ஒருத்தன் வந்து காசாக்கணும், அதை வந்து ஒருத்தன் வந்து சினிமாவை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது, இது ஒரு ஒரு இது தானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாட்ஜில் வந்து சில வைத்தியர்கள் இருப்பான், முறைப்படி ஹாஸ்பிட்டல் கட்டியும் பல வைத்தியர் இருப்பான்.
லாட்ஜ் வைத்தியர்கள்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக சில வந்து சித்த வைத்தியம் அப்படி இப்படி சொல்லி ஒரு லாட்ஜ் டாக்டர் ஒரு குரூப் போவான். அவன் என்ன பண்ணுவான்னா, உங்கள் ரகசிய பிரச்சனைக்கு நான் தீர்வு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பயத்தில் இருக்கிறவன்ட பணத்தை பறிக்கிறது. லாட்ஜ் டாக்டர்கள் செக்ஸாலஜி டாக்டர்னு சொன்ன சொல்லிக்கிருவான். அது மாதிரி ஒரு லாட்ஜ் என்ன பண்ணுவான்னா, 50 ரூபாய்க்கு வந்து சாதாரணமாக சித்த மருத்துவ வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்கக்கூடிய 50 ரூபா லேயத்தை ஆண்மை குறைவுன்னு நம்புகிற ஒருத்தனை, பதட்டமாக இருக்கிற ஒருத்தன்ட்ட 5000 ரூபாயை பிடிங்கிருவேன், 50 ரூபா டப்பாயை கொடுத்து. இதே வேலையை சினிமாவில் பண்ணவர் தான் நம்ம ஜி. இல்லை, சினிமாவில் இதெல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பயணி பஞ்சாமிரத்தில் கருத்தடைய மாத்திரை கலந்து விட்டார்னு சொல்கிறார். அதாவது இது எங்கேருந்து உருவாச்சுன்னு, ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியுமே ஒரு முன்கதை சுருக்கம் ஒன்று இருக்குது. இது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பிரியாணி சாப்பிட்றது ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு பல பேர், பிரியாணி கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு பிரியாணி கட்டுறது, எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 40,000 பிரியாணி கடை இருக்கிறதா சொல்கிறாங்க சென்னைக்கு. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் இந்த பிரியாணி கடை அப்படின்ட்டு நிறைய விளம்பரங்களும் வந்து. ஆமாம், நிறையா பிரியாணி. அப்போ இது அன்றாட உணவை மாற்றி விட்டாங்க. எப்படி தக்காளி சாதம் எலுமிச்சம் சாதம் மாதிரியே பிரியாணி அன்றாட உணவு வகைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கிறதுனாலையும் பிரியாணி தயாரிப்பதற்கான அந்த உத்திகள் தெரிஞ்சவங்க வந்து நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணிட்டான். இதை பெரும்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி கடைகளை அதிகமான பேர் இஸ்லாமியர்கள் நடத்துகிறாங்க. இந்த வியாபாரத்தை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு இவங்க கொஞ்சம் யோசித்தாங்க. யாருன்னா இந்த மாட்டு மூலக்காரங்க கொஞ்சம் பேர் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு அதில் கருத்தடை மாத்திரையே கலக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிடாதே உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. ஆனால் இவங்க சொன்னதை யாரும் கேட்கல, அது வேறு விஷயம். இன்னும் 10 பிரியாணி நிறையா கடைகள் ஓப்பன் தான் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பொய். அப்படி எவனுமே உணவுப் பொருள் விற்கிறவன் எவனுமே உங்களுக்கு வயிற்ற கலக்கணும்னா உங்களுக்கு வந்து உங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, கஸ்டமர் உயிரோடு தனியாக திருப்பி வருவேன், அவன் போய் படுத்துக்கிட்டான்னா என்ன பண்ணுறது? கருக்கலைப்பு மாத்திரையை போய் ஆண்கள் எதுக்கு சாப்பிட்றான் அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. கூட்டம் கூட்டமாக ஆண்கள் தானே பிரியாணி சாப்பிட்றான், வீட்டில் பெண்களுக்கு ஒரு சிலர் தான் பார்சல் வாங்கி போவேன், பெரும்பாலான பேர் 80% பேர், அவனுக்கு எப்படி கருக்கலைப்பு உண்டாகும்? இந்த லாஜிக்கே இல்லாத முட்டாள்தனமான. இதில் இருந்து என்ன பண்ணிட்டான்னா, பழனி பஞ்சாமிரதத்தில் இதை கலக்குறாங்க, கருக்கலைப்பு மாத்திரையை கலக்குறாங்க. என்ன கேட்குறேன், பக்தி வசப்பட்டவர்கள் வேற, சங்கிகள் வேற. அவரும் பக்திமான் தானே, சிவனை நம்புகிறவர், பாஜகவினோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு. பாஜகவை ஒருத்தர் நம்பினாலே அவன் பக்தியை நம்பாதவன். அது வந்து அரசியல் வேட்டையாடுற வேலை. உண்மையான கடவுள் பக்தர்கள் என்ன பண்ணுவேன்னா, சக மனிதர்களுக்கு உதவி செய்வான். உண்மையான ஆன்மீகவாதி என்ன செய்வேன்னா, குளக்கட்டை வச்சுருந்தோம்னா கொடுப்பேன், குளக்கட்டையை சாப்பிடுங்கன்னு கொடுப்பேன். இப்போ வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுற ஒரு கிறிஸ்தின் வந்து என்ன பண்ணுவேன், இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அந்த கேக்கை மற்றவனுக்கு கொடுப்பேன். ரம்ஜான் கொண்டாடுற பெரிய பாய் வந்து என்ன பண்ண, இறை நம்பிக்கையாளர் வந்து அந்த பசித்த வயிறுகளுக்கெல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நண்பர்களை கூப்பிட்டு வச்சு பிரியாணி கொடுப்பான். இதுதான் வந்து அன்பு. ஆன்மீகம் என்பதே அடிப்படையில் அன்பு சார்ந்தது. அன்பே சிவம்னு சொல்கிறது அதனால தான் வந்தது அந்த வார்த்தையே. அப்போ சக மனிதர்களுக்கு உதவி செய்கிறவன் தான் வந்து பக்தர்கள். சக மனிதனுக்கு உபத்திரியம் செய்கிறவன் சங்கி. சங்கி வேற, பக்தர் வேற, ரெண்டையும் ஒன்றா நீங்கள் எடுத்துக்கிற கூடாது. அரச மரத்தில் இருக்கிற பிள்ளையார் அமைதியின் வடிவம், ஆர்எஸ்எஸ்காரையும் தூக்கிட்டு போகிற பிள்ளையார் கலவரத்தின் வடிவம், ரெண்டும் ஒன்று கிடையாது. இதை வந்து இவங்க தந்திரமாக என்ன செய்கிறதுனா, பெரும்பான்மை மக்களோட ஓட்டை கவரணுங்கிறதுக்காக எப்படி இவங்க கிளப்பி புதுசு புதுசாக கிளப்பி விடுவாங்க. பிள்ளையார் பால் குடிக்கிறான்னு ஒரு காலத்தில் கிளப்பி விட்டாங்க. இப்போ பழனி பஞ்சாமிரத்தில் இந்த இது இருக்குதுன்றத சொல்கிறதுல இவருக்கு என்ன? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இவர் வந்து உணவு நிபுணராக சயின்டிஸ்டாக இவர் ஆய்வுக்கு அனுப்பி கண்டுபிடிச்சாங்களா? நான் என்ன கேட்குறேன், ஒரு தகவல் உண்மையா இல்லையான்னு தெரியாமல் நீ எதுக்காக அதை பேசுகிற? அப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கொடுக்குற இடத்துல ஒரு நம்பகத்தன்மையை கெடுத்து விடுறதுல உனக்கு என்ன ஆதாயம்? இப்போ என்ன சொல்கிறான், திருப்பதி லட்டில் வந்து அதை கலந்துட்டாங்க, இதை கலந்துட்டாங்க. அவன் எதையுமே கலக்கலை, அதுதான் உண்மை. இது அரசியலுக்காக செய்யப்படுகிறது. இப்போ வந்து அங்கே வரக்கூடிய கூட்டத்தை காலி பண்ணுறான், எதற்காக காலி பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியல. சில பேர் சொல்கிறான், அயோத்தி ராமர் கோயில் ஃபேமஸ் ஆகணும், வேறு கோயிலெலாம் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தர் என்கிட்ட, ஒரு பக்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி விலங்கின் கொழுப்பு கலக்கப்படுகிறதா? ஒரு பக்தர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார், பசுமாடு வந்து விலங்கா தாவரமானு கேட்டார். விலங்கு தான், அதிலிருந்து வரக்கூடிய நெய் வந்து கொலஸ்ட்ராலா இல்லையான்னு கேட்டார். ஆமாம், கொலஸ்ட்ரால் தான், கொலஸ்ட்ராலுக்கு தமிழில் கொழுப்பு தான். அப்போ விலங்கின் கொழுப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லையா, பசு நெய் கலந்துருக்காயா, இதை தாயாவே இந்த மாதிரி உள்டாவை அடிச்சிருக்காங்க அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறான். சங்கிகள் என்ன சொல்கிறான், அந்த கொழுப்பு கலந்துருச்சு, மீன் கொழுப்பு கலந்துருச்சு, பன்றி கொழுப்பு கலந்துருச்சு, பல வகையான வதந்திகளை டிசைன் டிசைனாக கிளப்பி விட்றாங்க. இவன் சும்மா இருக்க மாட்டான், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுனால இவன் பஞ்சாமிரதத்தில் வந்து கற்களைப்பு மாத்திரையை கலந்துட்டாங்கன்னு இவன் பங்குக்கு இவன் ஒரு கதையை அடிச்சிருக்கான். உண்மை அல்லாத தகவல்களை யார் சொன்னாலும், பொய்களை யார் சொன்னாலும், பெரும்பான்மை பக்திக்கு அவன் எதிரானவனா
இந்த இந்த மாதிரி வதந்திகளை பரப்புகிறவன் முதல்ல பக்தி சம்மந்தப்பட்டவனா, பக்திக்கு ஆதரவானவனா? இல்லை. அதனால் பொய்களை வதந்திகளை அவதூறுகளை பரப்புகிறவர்களை காவல்துறை சரியாக கைது செய்திருக்கிறது. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அல்ல, கருத்தடை மாத்திரைகளை கலந்தார்கள் என்கிற பொய்க்கு எதிரானது. இது கருத்தே கிடையாது, இதுக்கு பேர் வதந்தி, இதுக்கு பேர் புழுகு மூட்டை, இதுக்கு பேர் அயோக்கியத்தனம், நாய்த்தோல் அடிகட்டின அயோக்கியத்தனம். இது மாதிரி அவதூறுகளை பரப்புகிறவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும், அப்போதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. இது படங்களில் சொன்னபோதே கைது செய்திருந்தார்கள் என்றால் இப்போ வந்து அப்போதும் வந்து கருத்து சுதந்திரத்தின் பெயரால் தான் அதை அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் மக்கள் வந்து முழுமையாக நிராகரித்தாங்க அவரை. நிச்சயமாக ஒருபோதும் வந்து ஒரு மாரி செல்வராஜை போலவோ, ஒரு பா ரஞ்சித்தை போலவோ, இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ரப்பர் பந்தை போலவோ ஒரு மகத்தான படத்தை எடுப்பதற்கு துப்பில்லாதவன் போலியாக வசூல் செய்து மக்களை ஏமாற்றி தன் சொந்த சமூகத்தை ஏமாத்துறவன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் ஏமாத்துறது பட்டியல் இனத்தை அல்ல, தமிழ் மக்களை அல்ல, அவன் எந்த சமூகத்தை வந்து பேசுகிறானோ அந்த சமூகத்தினுடைய பெண்களை கொச்சைப்படுத்தி அந்த சமூகத்தின் ஆண்களிடத்திலும் காசை ஆட்டைய போடுற ஒரு அயோக்கியனை, பொய் சொல்கிறவனை, ஒரு வதந்தி பரப்புகிறவனை, அவதூறு பரப்புகிறவனை, கலவர நோக்கத்தோடு சுற்றித் திரிகிறவனை சரியாக காவல்துறை கைது செய்கிறது. காவல்துறைக்கு என்னுடைய சல்யூட். அரவிந்திற்கு வந்து பலருத்தாலே பதினைக்கு ரொம்ப நன்றி.